ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மாதிரி போட்டிங் தான். அதான் ஏற்காடு வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறோம். அது என்னன்னா ஏற்காடு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் போட்டிங்க தான் வந்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து நான் ஏற்காடு வரப்ப வந்து விருப்பமில்லாமல் தான் வந்தேன். பீக்கு பார்க், மேக்ஸிமம் பீக்கு பார்க்காக தான் வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வச்சு போட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நண்பன் வச்சு போட்டிங் வேணாம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போட்டிங் போயிட்டுருக்கு. பெடல் பண்ணுறாங்கிறேங்க. அதாவது போட்டிங் மேக்ஸிமம் வந்துட்டோம்னா யாரும் போட்டிங் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு ஆளுக்கு, 10 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது போட்டிங். சாதாரணமாக நம்ம மிதிக்கிற மாதிரி இருந்தோம்னா 150 ரூபா, அதாவது அரை மணி நேரத்துக்கு 150 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், நாங்கள் வந்து ரெண்டு பேர் வந்திருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டு தீபக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வேறு யாராவது அந்த சாதாரணமாக அந்த இதுக்கே வந்தோம். அதாவது நாங்கள் வந்து பெடல் பண்ணுறவங்க, அதை பெடல் பண்ணுறது நல்லா நன்மை தான் கதறிட்டுருக்கேன், நன்மை தான் கதறிட்டான். நான் வேறு லெவலில் இதுதாங்க. அது மாதிரி ஒருத்தர் பெடல் பண்ணுறது விட்டால் கூட போடுது. நான் வந்து அந்தளவுக்கு பெடல் பண்ணல, பட் நன்மை பெடல் பண்ணுறதுலே வந்து ஓடிட்டுருக்கேன். பட் ஆனால் வேறு லெவலில் ஸ்பீடாக அடித்தோம்னா ஸ்பீடாக போகுது எங்கள் மாதிரி வேறு லெவலில். பட் என்னென்னா இதுவும் நல்லாயிருங்க. இது வந்தீங்கனாலும் இது ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆளுங்களோட வந்தோம்னா அவங்களே வந்து துட்டு போட்டு வருவாங்க. பட் ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்டேரிங். அதாவது எப்படிலாம் போகணும் திருப்புறதெல்லாம் தண்ணி பாருங்க உள்ள வருது. அது மாதிரி இந்த ஜாக்கெட் கொடுத்துறாங்க, அது பேர் என்ன லைஃப் ஜாக்கெட்டா, அது கொடுத்துட்றாங்க. அது கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கே எப்படி வேணால் போய்க்கலாம். தண்ணி சுற்றி உட்கார வச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, வேறு லெவலாக இருக்குங்க, வேறு லெவல் கிளி. ஸோ அதாவது என்னன்னா சுத்தி தண்ணி போட்டை வச்சுக்கிறது தான் பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. பட் பாருங்க நம்ம பாட்டுக்கு பெடலை மிதிச்சுட்டு இருக்கோம். சைக்கிள் ஓட்டுறான், வீட்டில் சைக்கிள் ஓட்டுச்சுன்னா ஓட்டவே மாட்டான். கொஞ்சம் விட்ரா விட்ரா, அதே போதான் பாப்பா. ஆமா அப்படியே உக்காந்துக்கலாங்க. ஆயா அது பாட்டுக்கு போகுது, கொஞ்சம் தூரம் முடிச்சு. ஒருத்தர் பெடல் பண்ணுறாரு, ஒருத்தர் பெடல் பண்ணால் போகுது. பட் என்னன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்லை. அதான் அந்த அளவுக்கு வந்து என்னன்னா பெடல் வந்து ஃப்ரீயாக மிதிக்க முடியல. பரவாயில்லைங்க, இது மாதிரி வந்து ஏற்காடு வந்தோம்னா கூட இது மாதிரி வந்து நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து போட்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் சுத்தாங்க. பட் சுத்துறதுக்குள்ளே கண்டிப்பாக அரை மணி நேரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து அட்வான்ஸாக வந்து இல்லைனா அட்வான்ஸாக வந்து 150 ரூபா சேர்த்து வாங்கிக்கிறாங்க. என்னன்னா கண்டிப்பாக இந்த நாய்ங்க அப்புறம் தான் ஒரு மணி நேரம் ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக வந்து 150 ரூபா சேர்த்து வாங்கிக்கிறாங்க. டேஷன் திருப்பி திருப்பி நல்லா இருங்க. அதாவது நல்லா இருக்கு சார், நீ உள்ள எவ்வளோ ஆளாக இருக்குன்னு தெரியாது. நண்பன் நடந்து போகிறோம், கண்டிப்பாக உள்ள ஆளாக இருக்காது. பாரு உங்களுக்காக தான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் குடியரசு தினம் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம். எப்போ வருதுன்னு தெரியாது, பட் இந்த வீடியோ வந்து குடியரசு தினம் அன்னைக்கு எடுக்கிறோம். சத்தியமாக கஷ்டமாக இருங்க. பட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த இதை நம்பி நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த ஏற்காடு அந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க. பட் லொக்கேஷன் பாருங்கள், வேறு லெவல் லொக்கேஷனு. மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். அதை காசை கொடுத்து மிதி வாங்குறது நம்ம தான் இருப்போம். வேற லெவல் உள்ள போது மீன்லாம் விளையாட்டுப்பட்டாங்க. நாங்கள் வந்து பீக்கு பார்க் போனோம். அதில் வந்து வேற லெவல். அதாவது என்னங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 250. பட் அவர் வந்து அவ்வளோ ஒரு இது சொன்னாங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி வச்சு தான் வச்சிருப்பாரு பார்க்க. இது பின்னாடி கூட ஈஸியா, பின்னாடி கூட ஈஸியா போறது. பின்னாடி போனோம், போட்லாம் வந்து பின்னாடி வருது. பட் என்ன நம்மளை நம்பி விட்டுறாங்க. நம்மளை நம்பி வீட்டில் ஒரு பைக்கு கூட எடுத்துற விட, பட் போட்டை நம்மளை நம்பி கொடுத்துட்றாங்க. எப்படியோ மிச்சிட்டு கிடக்கடா அப்படின்னு வேறு லெவல் ஃபீல் தான் இருக்குது. அப்பா நல்லா இருக்கு. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு நம்ம சேஃபாக தான் இருக்கோம். பட் எப்போ இருந்தாலும் எதுவும் ஆகாது. இருந்தாலும் லைஃப் ஜாக்கெட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா தண்ணி ஆழம்னு சொல்லி நம்புவாங்கன்னு. மேக்ஸிமம் லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்களாட்டுங்கண்ணா. தாமரை பூ எல்லாம் பாருங்க, செடி நல்லா இருக்கு. தண்ணியில் தொடங்கணும். அங்கே ஒருத்தீங்க அப்படியே மிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சுத்தி மொத்தமா சுத்தி அப்படியே ஃபுல்லா நேச்சுரலானது. அதுல வந்து
அங்கே வர போட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதுவாக போகிறது. பட் அதுவாக போகிறது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஏஞ்சி அதுவாக போகிறதோட நம்மளாக மிதிக்கிறதாங்க நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. என்னன்னா வாடகை இந்த மாதிரி ஒரு போட்டோ வாங்கினது, போட்டோ வாங்கினா அவ்வளோங்க நம்ம பாட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கட்டலாம். போட்டிங் மேல் நிறைய பேர் வராங்க, அந்த அளவுக்கு நிறைய பேசுறா பேசுறா பேசு போலான் அப்படியே. அடுத்து ஏற்காடுல வேற ஏதாவது வந்த கூட அடுத்து போய் ட்ரிப் சுத்தி பார்க்கலான் இருக்கு. ஆனா ஒரு நாள் லீவு, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியலங்க. அதான் ஏற்காடு வந்துட்டோம். மெயினாக நம்ம பீக்கு பார்க்காக தான் வந்தோம். பட் அது வந்து நல்லா இருந்துச்சு. வீடியோ வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு யூடியூப்பில் அப் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் லேட்டானா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த டைம்லாம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போகலான்ட்டு இருக்கேன். ஆனால் அப்படியே போட்டால் தான் வந்து கொஞ்சம் நம்ம ஆளுங்கலாம் டென்ஷன் கடுப்பாக்குறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வியூஸ்க்காக நல்லா போடுறா, பட் என்னென்னா எடிட் பண்ணி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படிங்கிறானுங்க. நல்லா இருக்குங்க எல்லாமே வந்து. ஏற்காடு வந்து நான் கூட வரப்போ சத்தியமாக எனக்கு பிடிக்கல. இன்னும் ஏற்காடு என்னடா டே போட அப்படின்னு. ஏன்னா நான் கடம்பூர் மேக்ஸிமம் நிறைய டைம் கடம்பூர் இந்த இது என் ஃப்ரெண்டுங்களாலாம் கோபி அதனால அந்த சைடுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறப்ப நல்லா இல்லைங்க. அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏற பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் நான் வந்திருக்கு ஏற்காடு பஸ்ஸில் வந்திருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பைக்கில் வர்றது வந்து இதான் ஃபஸ்ட் டைமு. பஸ்லலாம் வந்து பஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க, உட்காந்தானே படுத்து தூங்கிடுவேன் நல்லா. பஸ் பிரேக் விட்டுரு பஸ்ஸில் வந்தது இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் அப்படி விட்டுற இது பண்ணதில்லை. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பஸ் வண்டியில் வரவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் என்னடா ஊருக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஏற ஏற மேலும் நல்லா இருந்துச்சு. ஹில்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போமா, ஹில்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்துச்சுங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஸ்லோவாக பண்ணு நல்லா மிதிக்குதுங்க. அதாவது இந்த டெக்னிக் தெரியறதுக்கு, அதாவது இந்த படகு வந்தோம்னா அந்த டெக்னிக் தெரியறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம். அதுக்குள்ளே நீங்கள் 1.5 மணி நேரம் வாங்கினது கட்டணம் வந்து முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது ஏற்காடில் வேறு ஏதாவது இருந்தால் போடலாமா? ஏற்காடில் வேறு ஏதாவது இருந்தால் பார்க்கணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாவது வேறு ஏதாவது இருந்தால் நாங்கள் விசிட் பண்ணி போகிறோம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.